திருச்சிற்றம்பலம் மாணவர்களே, அதாவது இன்னைக்கு நம்ம டரோட் கருவியை பத்தி பார்க்க போறோம். இது வந்து இப்ப வலைதளங்களையும் முகநூல்லையும் இதை பத்தின பல பதிவுகள் வருது. பல பண்டிதர்கள் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயம். இன்னைக்கு வந்து டரோட்டை பத்தி பல நபர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது இன்னைக்கு காலத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கருவி வந்து மிக அற்புதமான கருவி. அதாவது மனிதனுக்கு வந்து இன்றைய காலகட்டங்கள்ல அவன் லட்சியங்களை அடையறதுக்கு ஒரு சிறந்த கருவியில டரோட் வந்து ஒரு பிரதான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுல வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அப்படி ஒரு கருவி இது. இதுல இதுல எப்படி சொல்றது அப்படின்னா, இதுல சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ஆளுட கருவி, இதை வந்து பலன் சொல்லக்கூடிய கருவி, முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய கருவியாக பயன்படுத்துறாங்க. அதை தாண்டி இதுல மிகப்பெரிய தாந்திரிக சக்திகள் அடங்கி இருக்கு அப்படின்ற உணராம இது மேலோட்டமா நுனிப்புல மட்டும் மேய்ஞ்சிட்டு போயிடுறாங்க. அதுதான் இதுல பெரிய சிரமமான விஷயமா இருக்கு. இதை வச்சு நம்ம ஆசைகளை எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்ற பல விஷயங்கள் இதுல அடக்கியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த ஒரு டரோட் கருவி, அந்த 78 டரோட் கார்ட்ஸ் மட்டும் கையில இருந்துச்சுன்னா நீங்க மிகப்பெரிய தாந்திரிக விஷயங்கள் செய்யலாம், அஷ்டகரமும் விளையாடலாம். அந்த அளவுக்கு வந்து இதுல பொக்கிஷன் அடங்கியிருக்கு. இதை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதாவது இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து சின்ன ஒரு உதாரணம். இப்ப டரோட் பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து இதை ப்ரீஃபர் பண்ண முடியாது. இன்னைக்கு தெரிஞ்சவங்க வந்து இதை பத்தி நிறைய உணர்ந்திருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. நம்ம பொதுவா யூஸ் பண்றது வந்து ரைடர் வெயிட் அப்படின்ற டரோட் தான் பயன்படுத்துறோம். இதுல வந்து தோத் டரோட் இருக்கு. இது வந்து ரைடர் வெயிட் ஆக்சுவலா கையில் வச்சிருக்கிறது. இது வந்து தோத். இது ரெண்டோட பயன்பாடுல சின்ன வேரியேஷன் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா டரோட் கிளாஸ் கிடையாது ஆக்சுவலா. டரோட மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பதிவாக நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ரகசியங்கள், பிரபஞ்ச இயக்க நிலை, அது மனிதன் பங்கு, மனிதனோட ஆழ்மன சக்திகள், அவனுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்க தாந்திரிக சக்திகள், அவனோட இயக்க நிலை, அதை பத்தின பல விஷயங்கள் டரோட்ல இருக்கு. ஒவ்வொரு கார்ட்லயும் அண்டத்தை பத்தின, பிண்டத்தை பத்தின ரகசியங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த 28 கார்டு அப்படின்றது வந்து ஒரு மகத்தான ஏக சக்தியை வந்து சுட்டி காட்டக்கூடியதாகவும், ஏக சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தாந்திரிக குறியீடுகளாலையும் நிரப்பப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அமானுஷிய கருவி தான் இந்த டரோட். இதை வந்து நம்ம இதுல வந்து நம்ம ஆவடம் பார்த்து பலன் சொல்றது நல்ல விஷயம் தான். பட் இது எப்படி சொல்றது அப்படின்னா, இதோட மகத்துவத்தை வந்து கொஞ்சம் குறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. வெறும் ஆவடம் மட்டும் பாக்குறது. இது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் சொல்லி கொடுத்துரும். சர்க்கம்ஸ்டான்ஸ் எப்படி வெளியே வரக்கூடிய யுக்தியும் சொல்லி கொடுத்துரும். புரியுதுங்களா இல்லையா? பிகாஸ் எவ்வளவு மாற்றது உட்பட்டே இருக்கு. பிரபஞ்சம் மாறுது, அதுல இருக்க அங்கமா நம்மளும் மாறிட்டு இருக்கோம், அனைத்தும் மாறிட்டே இருக்கு. மாற்றம் எல்லாம் இது மாற்றம் ஒண்ணுதான் மாறாதான் இருந்துட்டே இருக்கு. ஸோ டரோட்டை வந்து அந்த மாற்றத்தை வந்து எப்படி நமக்கு சாதகம் பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற தத்துவத்தை வந்து உணர்த்தும். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆவடம் பாக்குறப்ப உணர்த்தும். ஆனா அதை வச்சு எப்படி நம்ம செயல்படுறது அப்படின்ற விஷயத்த நம்ம கவனிக்காம விட்டுறோம். டரோட்டுக்குள்ளே நீ வெளியே வேணாம், மற்றே பரியாக விட்டுருவோம். டரோட்டுக்குள்ளேயே யுக்திகள் வந்து நிரப்பப்பட்டிருக்கு. நான் சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மிகப்பெரிய தாந்திரிகர் ஆயிரலாம் அப்படின்றது எந்த சந்தேகம் கிடையாது. தாந்திரிகர் ஆகிறீங்களே இல்லையோ, ஒரு பாமரன் அவனோட வாழ்க்கையின் லட்சியத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்ற எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது நம்ம ப்ரீஃபோட்டா சொல்லணும் அப்படின்னா, பிரபஞ்ச இயக்க நிலைகளை பத்தி ரகசியங்கள் தரவுட்டுல இருக்கு. அது அங்கமான பிரபஞ்ச அங்கமான நம்மளும் பிரபஞ்சம் ஒண்ணுதான். தாந்திரிக எப்படி வேதாந்தோட எண்டு வந்து அப்படிதான் முடியும்னு வச்சுங்களேன். நான் பிரபஞ்சம் இருக்க, பிரபஞ்சம் எனக்குள்ள இருக்கன்னு தான் முடியும். அந்த அதுல ஒரு அங்கமா இருக்கக்கூடிய நான், என்னோட செயல்பாடுகள் என்ன, எனக்குள்ள ஒரு சக்திகள் என்ன, இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனைத்து அனைத்து சீட்டுகள்லையுமே வந்து அந்த ரகசியங்கள் வந்து பொதிக்கப்பட்டிருக்கு. குறியீடுகளாகவும் சின்னங்களாகவும் படங்களாகவும் அதில் நிரப்பப்பட்டிருக்கு. ஆனா இது இன்னும் தாண்டி நம்ம நிறைய போக வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன, அதுக்கு டீப்பா நீங்க போக 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 அதுக்கு அந்த இந்த டரோட்ட ஒரு ஒரு டரோட்ட சக்தி ஒரு ஒரு டரோட்ல சின்னங்கள் இருக்குங்களா, படங்கள் இருக்குங்களா, அது வந்து ஒரு பூதாதி தேவதைகளோட பிரதிபலிப்பே தான் உணர்த்துது. அதுக்குள்ள ஒரு ஒரு டரோட்டையும் தேவதைகள், பூதங்கள், தெய்வங்கள் எல்லாமே ஆட்கொண்டிருக்கு. ஒரு டரோட் ஒரு டரோட் சுற்றுப்புறையுமே இந்த ஏக்கசக்தி, பிரபஞ்ச ஏக்கசக்தியை காட்டக்கூடிய டரோட்டும் டரோட்ல மனிதனோட ஏக்கசக்தியை காட்டக்கூடிய டரோட்டுக்குள்ள ஒரு பூத ஏக்கசக்தியை வந்து ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அதோட அந்த பூத ஏக்கசக்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட சக்தியை வந்து நம்ம கையாண்டோம்னா, அந்த சக்தியை வந்து வெளிக்கொண்டு வந்து அதை நம்ம பிரயோகம் செய்தோம்னா, நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி அடையலான்ட்டு எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்ப்போம். எப்படி என்ன சொல்ல, எப்படி வந்து அது மனிதனோட இயக்க நிலையும், இல்ல மனிதன் எப்படி இயங்கணும், எப்படி அவன் மேனிபெஸ்ட் பண்ணணும், எப்படி காரியங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ரகசியங்கள் எப்படி எங்க தரவு சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி நம்ம சின்ன உதாரணத்துல நான் பல விஷயம் பதிவுகள் போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து வீடியோட வந்து இன்னைக்கு உள்ள சூழல்ல, அதாவது இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை இந்த நாள், இதை பத்தி நிறைய இப்ப எப்படி நான் ஒரு இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த நாளை வந்து ஒரு பெரிய கட்டுக்கதை நாள் ஆக்கிட்டாங்க. இது மகத்துவமான சந்தேகம் கிடையாது. ஆனா என்னத்தை உணர்த்தது,
இது வியாபார நோக்கமா கொண்டு போய் மக்களை வந்து தேவையில்லாம வந்து ஒரு ஆசையை தூண்டி அவங்களோட பணத்தை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஆயிடுச்சு. இதுல இது வந்து தேவையில்லாத ஒரு புகுதல் நாள் ஆயிடுச்சு. பட் இது நல்ல நாள். இது என்ன நடந்திருக்குன்ற பாப்போம். சில கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைக்கும் இன்னைக்கு நகை வாங்க, பிளாட்டினம் வாங்க, வைரத்தை வாங்க அப்படின்னு சொல்றது என்ன சம்மந்தம் இருக்குன்னு புரியவே இல்லை. இந்த இன்னைக்கு நிறைய நகை கடை வந்து நிறைய ஜோடர்கள் வச்சிருக்காங்க. இதே ஜோடர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணுங்க, சுத்தாரம் கொடுங்க, சாமிக்கு படைய கோயில சுத்தாரம் சாமிக்கு படைச்சு நிவேதனம் பண்ணுங்க, இல்ல வெண்பொங்கல் இது பண்ணுங்க, பாயசம் கொடுங்க, ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, இதே வெண்மை நிறமான விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன இதே ஜோடர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகை கடை ஆரம்பிச்ச உடனே பிளாட்டினம் வாங்க, தங்க வாங்க, வெள்ளி வாங்க அப்படின்னு மக்களை தசை திருப்பதா இருக்கு. இன்னைக்கு நாள் அப்படி என்ன பாத்தீங்கன்னா, கங்கை பூமிக்கு பூமியில அவதித்த நாள் ஓகேங்களா, திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் சொல்லுவாங்க, குபேரர் கடன் தீர்த்த நாள், மகாலட்சுமி அருணால அவர் வற்றா செல்வம் கிடைத்த நாள் சொல்லுவாங்க, அது மகாபாரதம் எழுத ஆரம்பிக்கப்பட்ட நாள் அப்படின்ற மாதிரி நிறைய இதுல நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அது நீங்க உணர்ந்தீங்களா? அதாவது தவ வலிமையினால, எல்லாரோட தவ வலிமையினால இது நல்ல விஷயம் நடந்துச்சு. யாருமே வந்து இது எதுவுமே செய்யாம மூடரா இருந்துகிட்டு சும்மா இருந்துகிட்டு இந்த நாள்ல வந்து ஏதாவது வாங்கிட்டா, பரசுராமர் அவதி தினாலும் இன்னைக்குதான், பரசுராமர் அவதி அவதி தினமாவும் கொண்டாடப்பட்டது. இப்ப நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கு கண்டிப்பா. இது அவங்க ஊழ்வினை அவங்க தவ வலிமைக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு வந்து பயன்பெற்ற நாள். இன்னைக்கு வந்து பிரயத்தனங்கள் சாமியை வேண்டிக்கிட்டு அவங்க நன்மை அடைந்த நாள் தான் இன்னைக்கு நாளை ஒழிய, இதுல சும்மா வந்து இதையே வாங்கிட்டோம்னா அது பல மடங்கு உயரும் அப்படின்றதுலாம் வந்து ஏமாத்து வேலை, பித்திராட வேலை. இது சொல்ல போனா இது வந்து நம்ம மதத்தோட சமண மதத்துலதான் போற்றப்படிய நாளா இருக்கு இந்த நாள். ஆக்சுவலா இதை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்கு, பட் அதை விட்டுருவோம். பட் சமண திருவிழா கூட சொல்லலாம், சமணர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளா அந்த நாள் இது இருக்கு. நீங்க வந்து சமணர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சமணர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமான நம்மளோட சிவாகமங்கள் நாள பத்தி சொல்லப்படல, சாப்தாகமங்களை பத்தி நிறைய சொல்லப்படல, புராணங்கள்ல சில புராணம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த மாதிரிலாம் வந்து கட்டுக்கதைகள் உண்டு, ஜோயிடலோட கட்டுக்கதைலாம் அதுல கிடையாது. அது மட்டும் இல்லாம வேத நிலையிலேயே இதை பத்தி உண்மை கிடையாது. வேதத்துல ஸ்ருதிகள்ல இது சொல்லப்படல, நான் போய் சொல்லப்படல, ஸ்மிருதின்னு சொல்லப்பட்ட சில புதாமர் கதை, கிருஷ்ணர் பார்த்து அவுட் கொடுத்த கதை இருக்கு இல்லையா, அந்த கதை அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாமே நல்ல அன்னைக்கு வந்து என்ன உலகத்தை வேற எந்த கெடுதியுமே நடக்கவே இல்லையா, மத்த இடத்துல எந்த சம்பவம் நடக்காது, இதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கா அப்படிலாம் கிடையாது. அதாவது இன்னைக்கு பாஞ்சாலிக்கு அன்னைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சது அப்படின்னா இந்த நாளின் காரணமா கிடையாது, பாஞ்சாலியின் தவ வலிமை பக்தி அதுக்கு பரிசா. அவங்க வந்து வாழ்க்கை பூரா தன்னை கிருஷ்ண பக்தியா இருந்ததுக்கான காரணமும் இந்த விசேஷ நாள்ல, இந்த மூர்த்தமான நாள்ல கொடுக்க அருளப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க வந்து இந்த தவ வலிமையை இது பண்ணி ஸ்ட்ரெத்தை பண்ணி நல்லா உழைச்சு நல்ல சிந்தனை இது செதுக்கி ஏதாவது விஷயங்கள் நீங்க அடையிறதா இருந்தா இந்த நாள் சாமி அருள் புரிவான்னு எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்துக்கிட்டா கூட இந்த நாள் கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட இந்த இவ்வளவு நாள வெட்டித்தனமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து போய் தங்கத்தை வாங்குறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைச்சிடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இதுவரைக்கும் உங்க வலிமையை காட்டி உங்க திறமையை வெளிப்படுத்தி நீங்க ஒரு எப்படி சொல்றது, நீங்க சாமிகிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கக்கூடிய நாளா அது நாளா கருதிக்கலாம். ஒரு இன்ட்யூட்டிவா, ஒரு சிந்தனை மூலியமா, ஒரு செயல் மூலியமா, மனிதர்கள் மூலியமா உங்களுக்கு எது நன்மை சேர்க்கிற நாளா வேணா எடுத்துக்கலாம். மொழிய அதை விட்டு விட்டு இன்னைக்கு வாங்கினா எல்லாமே நிரம்பி வரை நிரம்பி வரை அதெல்லாம் வந்து நிரம்பி வரும். யார் நிரம்பி வரையும் அப்படின்னா உங்கள்ட்ட இந்த நகைக்கடைக்காரங்களுக்கும் ஜோயிடர்களுக்கு மேலே நீங்க நிரம்பி வரையும். உங்களால பாமர மக்கள்னால அவங்களுக்கு வேற அதை நிரம்பி ஒழியும். ஒழிய வாங்குறவனுக்கு வந்து இது நல்ல விஷயம் தான், தங்க வாங்குற வாங்கிங்க, என்னைக்கு வேற வாங்குங்க, என்னைக்கு வேற வாங்குங்க, அதுல இன்னைக்கு மட்டும் வாங்குறது என்னைக்கு வாங்க நிலைமை தான். முயற்சி பண்றவனும் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கும் அறிவு உள்ளவனுக்கும் எப்படி சொல்றது, நம்ம இந்த பட் எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கையை வந்து அவன் வந்து உழைப்பால் நம்பிட்டு இருக்கிறவனுக்கும் தெய்வ பக்தி என்னைக்கு நித்தியமா இருக்கிறவனுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நல்ல விஷயம் தான், வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா வருஷம் ஃபுல்லா சோம்பேறியா இருந்துகிட்டு எந்த உழைப்பையும் போடாம இன்னைக்கு போய் இந்த தங்கத்தை வாங்கினா நிறைய மடங்கு போகணும் எப்படி போகும்? ஒரு ஞானம் இல்லாதவன், ஒரு ஞானம் உட்காந்தே தின்னுட்டு இருக்கவன், சோம்பேறிகள் இன்னைக்கு எதை வாங்கினாலுமே அவனுக்கு அழிஞ்சுதானே போவோம். இன்னைக்கு எதை வாங்கினாலுமே அதாவது குந்திட்டு மலையும் குன்றாகுன்ற மாதிரி வருஷம் ஃபுல்லா சும்மா உட்காந்து இன்னைக்கு வாங்கிட்டா எப்படி அதை நிரம்பாது? நமக்கு வந்து நல்ல விஷயம் செய்யறதுக்கு ஒரு சாக்கான நாள் எடுத்துக்கலாம். பட் இந்த நாள் எப்படி சாத்தங்களை வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, மகத்துவமானவர்கள், போராளிகள், சித்தையை காட்டக்கூடியவங்கள், தவம் செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மூர்த்த நாளா வந்து சாமி வந்து எல்லாரும் அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சுட்டி காட்டப்படுது. அதை விட்டு இப்படி எல்லாருக்கும் நீங்க வாங்க அக்ஷய பாத்திரம் மாதிரி, அக்ஷய பாத்திரம் பாஞ்சாலி கிடைச்ச மாதிரி நமக்கு இதான் கிடைச்சு நம்ம வாங்கினா நம்ம வாங்குற பொருள் அக்ஷய பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கப்பமே நம்ம சாமி கொடுத்துட்டு அதெல்லாம் கிடையாது, ஏமாத்து வேலை. அந்த மாதிரி எந்த சாஸ்திரமும் சொல்லப்படும், சாஸ்திரங்களுடைய வந்து புறமான விஷயம் சொல்லாது. இயற்கைக்கு புறமான விஷயங்கள், மாவட்டங்கள் புறமான விஷயங்கள், யுகத்திற்கு புறமான விஷயம் சாஸ்திரம் போதிக்கே போதிக்காது. இது தப்பு. எல்லாமே சம்பவங்கள் எல்லாமே எதனால அவங்களுக்கு எல்லா பழங்கள் கிடைச்சது அப்படின்னா தவ வலிமையினால, நீங்க சாமி தவ வலிமையினால எல்லா விஷயமும் நடந்திருக்கு இன்னைக்கு. சாமி அதாவது ஏன் யோசிச்சு பாருங்களேன்,
சிவாகமங்கள் இது நாளை பத்தி போட்டே போடல, குண்ணாதூர்ல பேசினேன், இங்கே இருக்கான எங்கேயுமே கிடையாது. இந்த நாளை வந்து சிறப்பாக சொல்லப்படல, சிறப்பு எப்படி ஒரு மூர்த்தனா சொல்லி, இது வந்து போற்றப்பட வேண்டிய நாளா கூட சொல்லப்படல சிவாகமங்கள்ல. புரியுதுங்களா, சிவாகமத்துல இந்த நாள்ல வந்து விசேஷமா ஏதாவது நீங்க வந்து கிரியைகள் செஞ்சு நீங்க என்னைக்கும் நித்தியமா அக்னி காரியம் மட்டும் பண்ணிட்டு இருக்க தப்பு கிடையாது. நேத்து பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுங்க, இன்னைக்கு பண்ணி பண்ணுங்க. அதனால இன்னைக்கு மட்டும் பண்ணிட்டு மத்த நாள் சோம்பேறியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தங்கம் வாங்க பணம் இருந்து என்னைக்கு வேற வாங்குங்க, அதுல இன்னைக்கு மட்டும் அதெல்லாம் அற்பலாம் கிடையாது. சோ நீ அந்த மாதிரி போயிடக்கூடாது. உழைப்பால உயர்ந்து உழைப்பால சேர்த்து வச்சிருக்கீங்க, சேர்த்து வச்ச பணத்தை ஒரு நல்ல நாள்ல வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற பட்சத்தை வாங்கிக்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இந்த வருஷத்துல நிறைய மூர்த்த நாள்கள் பண்ணிக்கலாம். இல்ல இது சிறப்பான நாளா இருக்கு, பல பேர் வந்து நினைக்கக்கூடிய நாளா இருக்கு. அங்க அந்த நேரத்துல வந்து ஒரு காஸ்மிக் பிரசன்ஸ், தெய்வ அருள் கடாட்சியம் நிறைஞ்ச நாளா இருக்கு. பல பேருக்கு தெய்வங்கள் வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க, தகவலிமையில இருந்தவங்களுக்கு வந்து இது பண்ணி அவங்க எனர்ஜி வந்து அந்த பிரபஞ்சத்துல நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த வருஷம் ஃபுல்லா நீ உழைச்சி சம்பாதிச்சு காசு சேர்த்து வச்சிருப்பீங்களா, அதை கொண்டு போய் நீங்க வாங்கிட்டு இனிமேல் நான் அந்த மாதிரி நல்லா உழைக்கணும்னு வேண்டும் போலிய, அதை விட்டு விட்டு போய் நகையை வாங்கிட்டு வந்தா இப்ப என்ன எல்லா வீட்டுலயும் பெரிய பிரச்சனையா இருக்கு. என் குருநாத வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரமா வந்து மிஸ்ஸஸ் வந்து நோண்டி நோண்டி எனக்கு நகை வாங்கி கொடுங்க, நகை வாங்கி கொடுங்க, பெரிய போராட்டமா இருக்கு. ஏன் மத்தவங்க முடியாது, எங்க வீட்லயே மிஸ்ஸஸ் அப்படிதானே, புரியுதுங்களா இல்லையா? எனக்கு இப்ப இந்த வடியூர் படத்தை எப்ப சார் கிடையாது நடப்பீங்கன்ற மாதிரி, எப்ப வாங்கி கொடுப்பீங்க, எப்ப வாங்கி கொடுப்பீங்க. இந்த அக்ஷய திரி நாள் வரப்ப மத்தவங்க சந்தோஷமா இருந்தாலும் கனவு மார்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லாம பேச்சு வச்சீங்களேன். இது சொல்றேன், இங்க மிஸ்ஸஸ் வீடியோ எடுக்கிறாங்க கொண்டு வந்துறாங்க, பட் இருந்தாலும் அதான் சூழலா இருக்கு எல்லா இடத்துலயுமே. இது வந்து எப்படி ஒரு மாஸ்டரோட வேதனை அடைக்காதீங்க, ஒரு மாவனோட வேதனை அது பொழுதுவா. இவங்க பாட்டுக்கு இதே கலப்பி விட்டுறாங்க, அது பல நேரங்கள்ல வந்து அறியாமைன்றனால வீட்டுல போய் பிரச்சனையே ஆகி போயிருந்து வச்சுங்க. ஒண்ணு தவறு கிடையாது இல்ல, பட் வாங்குற வாங்கிட்டு பணம் இருந்தா வாங்க, இல்லாடி சாமியை கும்பிட்டு பத்து பேருக்கு அன்னதானம் மட்டும் கிளம்பி வந்துருங்க. அதை விட்டு வாங்கினா பணம் சேரும், வாங்கினா பணம் சேரும், பைத்திய காரணமா ஒரே கூட்டமயமா. இன்னமும் உலக தங்க இன்னைக்கு விட்ட வேற இனி கிடைக்கவே கிடைக்க, சாமி அருள், சாமி வந்து நல்லவனுக்கு வல்லவனுக்கு புத்திசாலிக்கு என்னைக்காக தான் அருள்புரிவாரு. இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல நாள் இருந்தா பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இவங்க நினைச்சு பாருங்க, இவங்க புராணங்கள் சொல்லப்பட்ட மாபெரும் சக்திசாலிகள், பலவான்கள், ஜாம்பவான்கள், தெய்வ பக்தி நிறைந்த புண்ணியவான்கள், அவங்க கதைகளை படிச்சு அவங்க எப்படி தவத்துல இருந்து ஜெயிச்சாங்கன்றத பாக்கணும் நம்ம. அதை விட்டுபிட்டு இன்னைக்கு சும்மா போய் அவங்க எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுக்க சாமி நமக்கு முடிவா, நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அருள் புரிவான்றதெல்லாம் வந்து அறியாம உச்சக்கட்டம். இந்த ஜோசியர்கள் சொல்ற கதைகளை நம்பி தயவு செய்து பணத்தை இழக்காதீங்க, வீட்டுல பிரச்சனைகள் பண்ணாதீங்க. மனைவி மக்களுக்கும் சொல்றேன், இது வந்து முற்றிலும் முரணானது, நிறைய விஷயங்கள் வந்து வணிக ரீதியா திணிச்சிருக்காங்க. தயவு செய்து இன்னைக்கு சாமியை கும்பிட வேண்டிய நாள், சாமி நினைச்சு பார்க்க வேண்டிய நாள், சாமி அருள் பெற்றவங்களோட இதை வந்து சிந்தனை அவங்களை பத்தி அவங்களை ஆச்சரியப்பட வேண்டிய நாள், இவங்களாம் எப்படி வந்து பகீரதன் எப்படி வந்து பிரயத்தனம் பண்ணியிருக்கான்னு பார்க்க வேண்டிய நாள், பரசுராமோட வரலாறு படிக்க வேண்டிய நாள், மகாபாரத வியாசரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நாளா நம்ம எடுத்துக்கணும். எப்படி இவங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சது, சாமி எப்படி இவங்க அருள் புரிஞ்சிருக்காரு, இவங்க எப்படி வல்லமை பெற்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய நாளை ஒழிய, பாஞ்சாலிக்கு எப்படி வந்து வற்றாத ஒரு செல்வத்தை கொடுத்தாரு சாமி, அப்படி கிருஷ்ணன் எப்படி கொடுத்தாருன்றத நீங்க உணர வேண்டிய நாளை ஒழிய, அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வாங்கின பத்து மணிக்கு போகும், நாளைக்கு வாங்கின அப்படி ஆகும் இப்படி ஆகும்ன்றலாம் மீன் கட்டுக்கதை. இது வந்து நம்மளோட முக்கியமா சமணர்கள் கொண்டாடப்படுவாங்க. அங்கேயும் வந்து அன்னதானத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு, அங்கேயும் தானதங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. தயவு செய்து இதை விட்டு சரி ஓகே நம்ம எங்க போயிட்டோம், இப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தம் பார்ப்போம். சோ இந்த நாள்ல வந்து நான் டவுட் காட்டுறேன், இப்ப டவுட் பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம சொல்ல, இந்த டவுட் பாருங்க நல்லா பாத்துருங்க. இது வந்து த்ரீ ஆஃப் பென்டகிள்ஸ் இல்ல த்ரீ ஆஃப் காயின்ஸ் கூட சொல்லுவாங்க. டரோட்லேயே பார்த்தீங்கன்னா டரோட் அதாவது இப்போ இந்த ஒன்று ஒரு சிக்கல் இருக்கு. நான் இனிமேட்டி டரோட் வந்து இனிமேடி காயின் போட்டேன், அவருக்கு கேட்டது இனிமேட் இந்த நல்லது கெட்டதுக்கு போகாதீங்க. பிரபஞ்சத்தில் வந்து நல்லது கெட்டு வந்து ஏங்கி ஆகணும். லைஃப் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் டியூவல் நேச்சர் டியூவாலிட்டி. இவர் சுவாமி விவேகானந்தர் அவர் நூலில் சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருக்காரு, நல் அதாவது அந்த ஏழைன்னு இருந்தால் பணக்காரன் இருப்பான், பணக்காரன் ஏழை இருந்தால் ஆகும், மலை இருந்தால் ஒரு வேலி இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும். ஏன்னா அது ரெண்டு இருந்தால்தான் வந்து அந்த இயக்க சக்தியை இருக்கும். முட்டாளர்கள் இருந்தால் புத்திசாலிக்கு மதிப்பு, ஏழ்மையா இருக்கும் தான் பணக்காரங்க மதிப்பு. லைஃப் எக்ஸிஸ்ட் பிகாஸ் டியூவாலிட்டி. அவர் அவருக்கு இது வேற கலெக்ஷன்ல படிச்சு பாருங்க, கிளியரா நிறைய இடங்கள் சொல்லியிருக்காரு அது. ஸோ இது பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சம் இயக்கம் அது. ரெண்டும் இல்லை, பிரபஞ்சம் இயங்கும் ரெண்டு இருந்தாகும், ரிலேஷன் இருந்தாகணும், ரிலேஷன் இல்லை அப்படின்னு நடக்க நடக்காது. பிரபஞ்சம் இயங்காது, புருஷ பிரகிருதி. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏங்குனப்பட ரெண்டு காரணம் இருந்தே ஆகும், மினிமம் ரெண்டு காரணம் இருந்தே ஆகணும். புரியுதுங்களா இல்லையா? இந்த எப்படி சொல்றதுன்னா ரிலேட்டிவா தான் உலகம் ஏங்கி போகல, ரிலேஷன்ல ஏங்கவே ஏங்காது. புரியுதுங்களா இல்லையா? அது மாதிரி இது வந்து அது வந்து எல்லாமே சமம், எல்லாமே எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருந்து எல்லாமே சமமா உலகம் ஏங்காது. இதுக்கு நிறைய தென்னாலம்மன் கதைகள் இருக்கு, முல்லாரசின கதைகள் இருக்கு, இது வந்து நிறைய கொள்கைகள் மாதிரி எல்லாமே சமமா நடக்காது. நடந்தா பிரபஞ்சம் அழிஞ்சு போயிடும், வசதியாகவும் தாழ்த்தியாவும் இருந்து ஆகணும் பிரபஞ்சத்துல. இல்லைன்னா அது பிரபஞ்சம் ஏங்காது. ஒரு நிறம் இருந்தா இன்னொரு நேரம் இருந்தாகணும், கருப்பு நிறம் தேவையில்லாடி கூட கருப்பு நிறம் இருந்தாகணும்,
கருப்புன்னு ஒரு இருந்தாதான் வெண்மைக்கு மதிப்பு. ஏன் அப்படி எல்லாமே வெண்மையா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோ, எல்லாமே வெளிச்சமாக வெளிச்சம் இருக்கனே தெரியாது, வெளிச்சம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா அவ்வளவு அப்படின்ற உங்களுக்கு தெரியாது. வெளிச்சம்ன்ற எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? கருப்புன்னு இருக்கிறாலும் வெளிச்சத்தை உணர்றீங்க. சூரியனுக்கு வந்து ஒரு விளையாட்டுக்கா சொல்ல போனா, சூரியனுக்கு வந்து கருப்புனா என்னன்னு தெரியாது. ஏன் அப்புறம் என்னைக்கு வெண்மையா இருக்கிறோம் அப்படின்னு பிரகாசமா இருக்கிறவர் தான். இதை பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, அவருக்கு பிரகாசம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவர் இயல்பு சொரூபமாவே இருக்கு அவருக்கு, அவர் பிரகாசம் சொரூபமாவே இருக்கிறனால கம்பாரிசனே கிடையாது. எப்படி இருள், இருள் வந்து பிரகாசத்துக்கு முன்னாடி இருக்கவே இருக்காது. எப்பவே சூரியன் கோதி சின்ன, நீ எப்படி சூரியன் போய் கல்பனை கிடையாது தெரியாது அவருக்கு. ஏன் அப்புறம் பிரகாசம் பிரகாசம் சுரூபமா இருக்காரு, இருள்ன்ற அவர் பக்கத்து கிடையாதுன்றனால ஏன் சொல்ல வரையாது அப்படின்னா, எப்படி உங்களுக்கு சூரிய வெளிச்சம் தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த இருவினையில அதை எப்படி சொல்றதுன்னா, ரிலேஷனா போய் ஆகும், நல்லது கெட்டது நல்லா வாழ்ந்தாகும் நம்ம, புரியுதா இல்லையா? அதாவது சொசைட்டி எக்ஸிஸ்ட் பண்றதுக்காக, சொசைட்டி எக்ஸிஸ்டிங்கா இருக்கணுன்றக்காக இந்த விஷயம் கண்டிப்பா தேவை. ஆனா இது சத்தியம் கிடையாது, பிரபஞ்சத்தில் நல்லது கெட்ட எதுவுமே கிடையாது. அதாவது இந்த விளையாட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா, அதாவது கடல் தண்ணி வந்து நீல கலர்ன்ற நமக்கு தெரியும், ஆனா நீல கலர்ன்றது வந்து ஒரு பிம்பம் தான், அது மாய தோற்றம் தான். உண்மையிலே கடல் தண்ணி கீழே எடுத்து பாத்தீங்கன்னா நிறமற்றது. ஆனா நம்ம ஐம்புலங்கள்ல இருந்து நமக்கு பாக்குறப்ப கடல் தண்ணி ப்ளூ கலர் தெரியும், பட் ப்ளூ கலர் தெரியல தவறு கிடையாது, அது வந்து அப்படிதான் நமக்கு காட்சி அளிக்கும். பட் அது மாதிரி சொசைட்டியோட ஏக்கம், சொசைட்டி ஏங்கணும் அப்படின்னா அது எப்பவுமே வந்து டுவாலிட்டி, டுவாலிட்டி இருந்தால் மட்டும் சொசைட்டி ஏங்க முடியும், நல்லது கெட்ட மாதிரி எல்லாம் வாழ முடியும். நமக்கு ஆசைகள் நல்லது ஆசை கெட்ட எப்போ எப்படி எது எது நல்லது எது நல்ல ஆசை எப்படி தெரியும் உங்களுக்கு? நல்லதற்ற ஒரு ஆசை இருந்து அதோட தன்மையை வந்து இதில் பிரதிபலிக்கிறதுனால நல்ல ஆசை எதுவும் உங்களுக்கு தெரியுது. அது எப்படி உங்களுக்கு கருப்பு நிறம் தெரியுது? வெண்மை நிறத்தில், வெண்மை நிறம் தன்னை இல்லாத ஒரு விஷயத்தை பிரதிபலிக்குது, அந்த பிரதிபலிப்பாகவே நம்ம கருப்பு நிறத்தை பார்க்குறோம். ஸோ கருப்பு நிறம்ன்றது எப்படி அப்படின்னா, நீங்க கருப்பு நிறத்தில் உயிர் நாடி வந்து வெண்மை நிறத்தில் இருக்கு, வெண்மை நிற உயிர் நாடி கருப்பு நிறத்தில் இருக்கு. ஸோ இதில் பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், எல்லோ மேஜிக், பிங்க் மேஜிக், கருமார்பு அதெல்லாம் விட்டுறணும். அதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்து வேலை. அதெல்லாம் நான் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு இடத்துல எவல்யூஷன் வந்து ஸ்டாண்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்ஸ் ஆகும், எப்படி ஜீன்ஸ் லெவல்லையும் மன பிசிக்கலாகவும் மனதாலையும் சில ஆன்மானாலையும் உங்க ஊழ்வினை காரணமாகவும் நீங்க பட்டு இடத்துல வந்து நீ நிக்கிறீங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு கட்டுமானம் எப்படி உங்களுக்கு சுத்தி கட்டப்பட்டிருக்கு. நீங்க சத்தியத்தை உணர்ந்தா கூட அதுக்குள்ள இருந்தா விளையாடணும், அதுக்குள்ள இருந்தா மேம்படணும். அப்ப ஒரு தாந்திரிகர் எந்த இடத்துல கூட விட்டாலும், சத்தியம் உணர்ந்த தாந்திரிகர் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துக்கு உட்பட்டு சத்தியம்ன்ற என்னன்னு உணர்ந்து அந்த இடத்துக்கு உட்பட்டு ஆடுவான், அவன் லீலைகளை புரிவான். அது தாந்திரிக வேலை. அதாவது அவர் தாந்திரிகன்றது வந்து ஒரு அவதார புருஷன் தான் கிட்டத்தட்ட. நான் சொல்றது வந்து நான் எப்படி நான் கடவுள் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல, ஹையர் எவால்வ்ட் ஸ்பீசி பீயிங்ஸ். ஸோ அவனால எந்த இடத்துலையுமே இந்த இடத்துல கட்டுமான இப்படி இந்த இடத்துல இப்படி தான் நீ வாழணும் வாழ்வார், தாந்திரிகளை வாழ முடியும். பட் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து டெம்பரவரி, இதெல்லாம் வந்து சத்தியமான விஷயம் கிடையாது. இந்த லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரிலீஜியன்ஸ் ரீஜியன் பவுண்டடான சில விஷயங்கள் எல்லாமே எப்படி சொல்றது, ஈவன் ஆயுஷங்கரோட இதை படிச்சீங்கன்னா, விவேக சூடாமணி படுத்த விவேக சூடாமணி நூலை படிச்சீங்கன்னா அது கிளியரா இருக்கும். உபநிஷத்தை வந்து நீக்கிட்டு தான் மேலே போக முடியும். பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் கூட நீ உபநிஷத்தை தள்ளி போட்டு போய் ஆகணும். பிரம்மத்தை காட்டக்கூடிய மாபெரும் நூல்கள், சத்தியமான நூல்கள், ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய நூல்கள், உபநிஷத்தை வந்து நீங்க புறந்தள்ளிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு ஆயுஷங்கர் பல நூல்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க இதோட பெரிய பெரிய சொல்ல பல வேதாந்த நூல்கள் தன்னையே நீக்கிட்டு, நான் சொல்ல கருத்துக்கள் நீக்கிட்டு போங்க, நீ கருத்துக்கள் அப்பாற்பட்டு போய் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு அதுக்கு நுழைவான் நம்ம. ஏன் இருவனை ஒப்பு, நீங்க அந்த டுவாலிட்டி கடந்தா நீங்க மோட்சம் அடைய முடியும். பட் வாழ்க்கையோ டுவாலிட்டி வாழ்ந்தாகும் நீங்க, புரியுமா இல்லையா? சோ தாந்திரிகள் தெரியும் எது நல்லது கெட்டது அப்படின்ட்டு. ஆனா சத்தியமான உண்மை என்ன, பிரபஞ்ச பிரபஞ்ச ஏக்க நிலை என்ன, நல்லது கெட்டது அப்பாற்பட்டதா இருக்கிறது உணர வேண்டியது இருக்கு. சோ இது நல்லதா கெட்டதா பாக்கே பாக்காதீங்க. அன்னைக்கு இல்ல, நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன் மாணவர்கள் வந்து யூகே யூஎஸ் சிங்கப்பூர் இந்தியால இருக்கீங்க, அந்த தேசத்து கால தேசத்து உங்க வளர்ச்சி உங்க பரிணாம வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல நீங்க அங்க அங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த இடத்துல நீங்க போராளிகள் எந்த கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு உங்க தாங்க இது பயன்படுத்தலாம் நீங்க. ஆனா சத்தியத்தை உணர்ந்துக்கணும், பிறகு நகைச்சி போனது பண்ணி பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதை பாத்தீங்கன்னா இந்த காலை பத்தி பார்ப்போம். இது வந்து இது இந்த கார்டு இன்னைக்கு எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டுல வந்து த்ரீயா பென்டகல்ஸ் சில பென்டகல்ஸ் இருக்கு. பென்டகல்ன்ற எத்தலிமெண்ட் அது வந்து மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய காயின்ஸ் கூட சொல்லுவாங்க. இதை பொறுத்த தரோட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அப்படிதான் கருத்து. தாந்திரிகத்தில் ஆக்கல்ட்டு மேற்கத்திய ஆக்கல்ட்டு அது ஏற்றுக்க விஷயம் தான். தரோட்டில் காயின்ஸ் கூட சொல்லுவாங்க. இது வந்து சொல்லுங்க பாத்துங்க, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு மட்டும் தான் தரோட்டில் பிளாக் பென்டகல்ஸ் பிளாக் கலர்ல இருக்கும், வேற எந்த பென்டகலும் பிளாக் கலர் கிடையாது. ஸோ பிளாக் நெகட்டிவ் பயன்படாதுக்கு சொல்லுவாங்க. இருள் இருள் பெரிய பெரிய சக்தியானது, இருள் என்ன மாதிரி உற்பத்தி அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஈவன் இப்போ கருப்புன்றதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது, அது சாமியார் கர்ப்பகிரகம் கருப்புல இருள் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா சக்தியை கொடுக்கக்கூடியது,
உள்ளார வந்து உற்பத்தி திறனை ஏற்றக்கூடியதா இருள், இருள விதைக்குள்ள இருளாதான் இருக்கு. எல்லாம் இருள் இருந்தாலும் வந்து சக்தி உற்பத்தி ஆகும், இருள இருந்தா வெளிச்சம் வந்துச்சு. அது புரியும், அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். பிளாக் நெகட்டிவ் இருக்கு இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம பேச முடியும், பட் இப்போ பேசலாம் நம்ம அதோட மேன்மை பத்தி நம்ம அப்படி பேசுவோம். ஓகேங்களா, இது வந்து எதுக்கு இந்த ஃபுல்லா பிளாக்கா கொடுத்துருக்காங்க, இந்த கார்டு வந்து ரெகுலர் பாத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட பவர்ஸ் வெளியே டேப் பண்ணலாம். நீங்க தெரியுங்களா உங்களுக்கு, இது வந்து கலர் விட்டு கலர் விட்டுருவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு இவங்க ரெண்டு பேரும் சின்ன படம் காட்டுறாங்க பாருங்க, அதை பார்த்து இவர் செதுக்கிறார், செதுக்கி அந்த ஒரு ஓவியத்தை ஒரு கல்லுலையோ இல்ல அந்த இதுலயோ அந்த ஓவியத்தை கொண்டு வர போறாரு அவர். இப்ப பிரீஃபோட சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, இது நிறைய தத்துவங்கள் இருக்கு, அப்புறம் வருவோம். ஓகேங்களா, இது என்ன குறிக்குது அப்படின்னா, நீ கான்சியஸ போக்கஸ் பண்றீங்க, சப்கான்சியஸ் சப்கான்சியஸ் உங்களுக்கு மாஸ்டர் ஆயிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா தாண்டி பெரிய ஆக முடியாது. சப்கான்சியஸ் அடிமையா வச்சிருந்தா உங்க ஸ்லேவா வச்சிருந்தா நீ கூட கட்டளைகளுக்கு வந்து உட்படுத்த வேலை செய்ய விட்டீங்கன்னா நீ பெரிய லெவல்ல வந்து வாழ்க்கையில ஜெயிக்கலாம், அமானுஷ்ய சக்திகளும் கிடைக்கும், தாண்டியில பெரிய ஆளாவலாம், அஷ்டகிரமம் சொல்லக்கூடிய வேலைகளை தாண்டி நீங்க எல்லாமே செய்யலாம். என்னென்ன செய்யலாம் நீங்க, அஷ்டகிரமம்ன்ற கோட்பாடு எல்லாமே அதுக்குள்ள வந்துடும், அதுக்குள்ள வந்துடும். பட் அது ஒரு கோட்பாடு தான். நீங்க வந்து சில சமயம் வந்து ஒரு ஒரே நபருக்கு மூணு நாலு விதமான கர்மங்கள் பண்ற மாதிரி இருக்கும், மிக்சிங் எல்லாம் பண்ற மாதிரி நிறைய இருக்கும், அதை விட்டு போய் நம்ம போகணும். பட் அதுக்கு நான் சொன்ன எந்த ஆசைகள் வந்து இதுக்குள்ள அடங்காட்டி கூட இந்த அஷ்டகர்மத்துல வந்து கொண்டு வந்து வைக்க முன்னாடி கூட நீங்க எந்த மாதிரி ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய சக்தியில் கிடைக்கும். உங்களுக்கு கார்டு பாத்துட்டு வந்தீங்கனால அதை எப்படி பார்க்கணும் விசாரமான சொல்லியிருக்கா பண்ணுங்க. பட் என்ன நிறைய விஷயம் பார்ப்போம் இல்ல, அதாவது இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல கிராஸ் கிராஸ் இருக்கு, கிராஸ்ன்ற மனிதனோட இது, அது தாமரம் மலர மாதிரி இருக்கு. அதாவது அவனோட அன்போல்டிங், அவன் வந்து டிரான்ஸ் அவன் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடையிறான், அவனுக்குள்ள இருந்து பேரரசு வெளிப்படுறதுன்ற அந்த சிம்பிள்ஸ், இந்த சிம்பிள்ஸ் யூனிவர்சல் சிம்பிள்ஸ் இதை பார்க்க 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 அந்த அந்த ஆர்மணம் வந்து அந்த மாதிரி போய் இதாகி பிரபஞ்ச சூப்பர் காஞ்சி தொடர்பு கொண்டு நமக்கு அந்த சக்திகள் வாய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, என் கோட்பாடு ரொம்ப சிம்பிள், பூதங்கள் தெய்வங்கள் பிசாசுகள் ராட்சசர்கள் எல்லாருமே மனிதர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா சார்வமான ஒரு தன்மை அடைய முடியும், இன்னைக்கும் அவன் கடவுள் அடைய ஆக போறான், கடவுள் தன்மை அடைய போற அவனை எல்லாமே அவனுக்குள்ள இருக்குன்ற உணரணும். நீங்க அனைத்து விதமான சக்தி இயக்கங்களும் அவனுக்குள்ள இருக்கு, அண்டத்துல இருக்கு பிண்டத்துல இருக்கு, எந்த மாற்றம் கிடையாது. அதனால வந்து எங்கேயோ இடத்துல இருக்கு அப்படிலாம் கிடையாது, உங்களுக்குள்ள உள்ள பூதங்களை சரி வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதா நான் வந்து என் கோர்ஸ் அடிக்க சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்குள்ள தெய்வங்களை வெளியே கொண்டு வரணும்னா அடிக்க சொல்லிட்டே இருக்கேன். சோ வேற எங்கேயோ இருக்கு, எட்டாவது நினைக்க நினைக்காதீங்க, எல்லாமே உங்களுக்குள்ளதா இருக்கு. சோ இந்த கார்டு பாத்தீங்கன்னா கிளியரா புரியும், நல்லா பாத்துங்க. இதுல என்ன என்ன விஷயம்ன்ற பாப்போம். இந்த கார்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பென்டகல்ஸ் பத்தி பேசுவாங்க, இந்த ரம்னாடு சொன்ன மாதிரி தாமர்ப்பு அன்போர்ட் அளவு பேசுவாங்க. இவர் கையில மேப் வச்சிருக்காரு, மேப் பார்த்து ஒரு செதுக்கிற ஒளி வச்சு செதுக்கிற மாதிரி இன்னொரு கையில ஒளி வச்சிருப்பாரு தெரியாது சரியா, அதை பத்தி பேசுவாங்க. இந்த மேடையில் நிக்கிற பத்தி பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த டரோட் கார்டை இந்த சுக்ரசக்தி இருக்கு நம்ம, எப்படின்னா இதுல வந்து சுக்ரசக்தி இருக்கு நமக்கு. ஆக்சுவலா முன்னாடி சொல்ற மாதிரி பிளாக் பென்டகல்ஸ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, உங்க ஆள் மனசை டேப் பண்ணக்கூடிய தகுதி இந்த காடு இருக்கு. இந்த காடு காடு பல பூதங்கள் சொல்லப்படுது, முக்கியமான பூதம் அஸ்தாரோத். நேற்று நம்ம பார்த்தோம் மாணவர்களை பத்தி காட்டினேன், நம்ம இதை பண்றப்ப அதை பத்தி பேசின ஒரு செகண்ட் இருங்க, அதை நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. அந்த பூதத்தோட அது வந்து கிங் சாலமன் பிரபஞ்சத்துக்கு அருள் அவர் வந்து ஆய்வு பண்ணி அது பிரபஞ்ச அருளப்பட்ட ஒரு பூத தெய்வதைகள். பட் அதை பத்தி வீட்டில் போக முடியாது நம்மளால, அவரோட குறியீடு இதுதான். நேற்று நம்ம இதை பத்தி பார்த்தோம், ஓகேங்களா, தெரியுதுங்களா. சரி, இதை நான் அப்புறம் பதிவு பண்றேன் ஃபேஸ்புக்ல தனியா. சோ அதை இங்க வச்சுட்டேன். இவர் வந்து இப்ப இதெல்லாம் ஏன் சொன்ன, இவர் வந்து நரகத்துல நரகத்துல அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது நரகம் சொர்க்கம் கிடையவே கிடையாது, அதை பத்தி அப்புறம் பாப்போம் நம்ம. அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து அது வந்து ரமணரே சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலா அது வந்து அவங்களுக்கு சாகரப்ப அவங்க மன இயக்கத்துக்கு ஏத்தாப்புல மனம் வந்து எப்படி வந்து பிரபஞ்சத்தை பிரதிபலிச்சுச்சோ அதே மாதிரி நரக சொர்க்கத்தை பிரதிபலிக்கும். அது வந்து மனதோட ஒரு லீலை அவ்வளவுதான், அதை பத்தி நம்ம ஜாஸ்தி பேச தேவையில்ல. சோ உங்களுக்கு பண போராட்டம் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கான இது திறன் இல்ல, அது ஒரு போராட்டமா இருந்து வாழ்க்கை நரகமாவது அப்படின்ற பட்சத்துல இந்த அஸ்தாரோத் அப்படின்ற இது சைட்ல உள்ள என்னன்னு சொல்லுவாங்க, அதை கூப்பிடுறதுக்கான ஒரு இது. அதெல்லாம் அப்புறம் போவோம். பிரிங் மீ ஹியூஜ் கேஷ் அப்படின்னு எழுதிருக்கேன், இது நானா உறைஞ்சதா புரியுதுங்களா இல்லையா. சோ இந்த அஸ்தாரோத் இந்த தேவை இவங்க ஆண் தேவதையா சில நேரம் சொல்லப்படும், பெண் தேவை சொல்லப்படும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நான் பெண் தேவையா உணர்றேன் இவங்களை. சரி, இவங்க அஸ்தாரோத் அப்படின்றவங்க ட்ரெஷர், அதாவது நரகத்தில் ட்ரெஷர்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கார்டு வந்து டீம் ஒர்க்கை பிடிக்கக்கூடிய கார்டு, டீம் ஒர்க், நம்ம நமக்கு நம்ம வந்து மத்தவங்க சேர்ந்து வேலை செய்யறது, மத்தவங்க வேலை செய்யறது, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சக்சஸ் கார்டு இது வந்து இப்போ டரோட்ல வந்து நல்லா பண்ணுங்க, கண்டிப்பா வந்து நமக்கு பணம் கிடைக்கும். அப்புறம் சுக்கரன் ஆதிக்கத்தை உள்ளது, புதன் ஆதிக்கத்தை சொல்லுவாங்க. இந்த டரோட் ஆகட்டும் பெரிய குற்றம் தெரியுங்களா, முழுக்க முழுக்க ஜோதிய சாஸ்திரமா கொண்டு வந்துட்டாங்க டரோட், அதை பண்ணவே கூடாது. வெறும் டரோட்டை வச்சே பலங்கள் சொல்ல கத்துக்கணும், டரோட்டை வச்சு காரியங்கள் நிவர்த்தி பண்ண கத்துக்கணும், ஜோதிடத்துக்கு கலாச்சாரத்துல வரக்கூடாது, அது ரொம்ப நேரம் தான் நீ வரணும், கலாச்சாரத்துக்கு வராமே சரி பண்ணலாம். சோ அஸ்டாரோ இது கார்டு பொதுவாக இருந்தா என்னன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, நம்ம மத்தவங்க வேலை பார்க்கறது, மத்தவங்க சேர்ந்து வேலை பார்க்கறது, நம்மளோட இது எதுக்கு இன்னைக்கு இந்த அக்ஷய தேதியோட இது என்ன மேட்சிங் அப்படின்னா, இந்த கார்டு என்ன குடிக்குது அப்படின்னா,
இவ்வளவு நாளா நீ வேலை உங்க வேலையின் பலன் அனுபவிக்க கூட ஒரு இதா குடிக்கிறது, ஒரு முயற்சி, ஒரு முயற்சி செய்றீங்க, ஒரு எப்படி சொல்றீங்க, எந்த தாந்திரி யுக்தியா இருந்தாலும் சரி, லௌகீகத்துல வந்து வேலை பார்த்து நீங்க அதுக்கான பலன் அனுபவிக்க போறாலும் சரி, ஏதோ ஒண்ணு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க வருஷம் ஃபுல்லா, அதுக்கான பலனை அனுபவிக்க கூட காலாக குடிக்கிறது. இந்த நஷ்டாரவுத்துன்ற இது, சாரி, இந்த த்ரீ ஆஃப் இதுன்றது, பென்டகிள்ஸ் காயின்ஸ்ன்றது உங்க முயற்சிக்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காடாது திகழுது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் அவங்களுக்கு வந்து எந்த விதமான நன்மை நடக்கல, நான் முயற்சி செஞ்சேன், நான் வந்து பெரிய தகுதியானவன், எனக்கு எல்லா திறமைகளும் இருக்கு, ஆனா வாழ்க்கையில வந்து எந்த விதமான சுகத்துக்கு சுகங்களும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்ன என் பேச்சுக்கிற மத்தவங்களும் வளர்ந்து வளர்ந்துட்டாங்க, நான் வளரல, எனக்கு என்ன நடக்கிறது தெரியல அப்படி சொல்லக்கூடியவங்க இந்த காடை தாந்திரிக முறைப்படி பார்த்துட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். இதை வந்து என்ன பலன் பார்க்கறது, காடை வந்துருச்சு வச்சுக்கோ, இந்த காடை வச்சு சொல்லிடுவாங்க, ஆனா எப்படி டேப் பண்றதுன்னு பாக்கணும், இது ஆவட கடமை வச்சு ஆவட கடப்பா சொல்லிட்டாங்க, ஓகே நீ நல்லா இது பண்ணி வந்துடும் சொல்லிடுறாங்க, ஆனா அப்படி சொல்லக்கூடாது. அதை தாண்டி இதை எப்படி நீ புல் பண்ணணும், நம்ம பணத்தடி போறதான் தவறு, பணத்தை நம்மளை நோக்கி இழுக்கிறது தப்பே கிடையாது. அதான் சொல்றதுல தாந்திரியர் வந்து அவங்க பண்ணக்கூடிய அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை வந்து கடவுளை சாக்கே சொல்ல மாட்டாங்க. பிரபஞ்ச சக்திகளை, பிரபஞ்ச சக்திகளை வந்து அவங்க வசியம் பண்ண சரியாம இருந்திருக்கான், வசியம் பண்ணல, அது தப்ப வந்து அவங்க மேல போட்டுப்பாங்க, தாந்தி என்ன கடவுளை குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லா சக்தியும் மனமும் சாமி அருள்ட்டிருக்காங்க, நமக்குள்ள இருக்கு எல்லாமே, எல்லா குபேரர் உட்பட எல்லாம் நமக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க சக்திகளை வந்து நீ வெளியே கொண்டு வரதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணல, முயற்சி எடுக்கல. சோ எப்படி நீ அக்ஷய திரியினால அன்னைக்கு நீங்க உங்களுக்கு உழைப்புக்கான இதை வந்து எல்லா புராணங்கள்ல வந்து பல மகாத்மாக்களை வச்சு காட்டினாங்களோ அந்த உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த காடு இருக்குன்றதா சொல்றாங்க அவங்களுக்கு. சோ நீ முயற்சி, உங்களோட பயிற்சி முயற்சி, உங்க இது உங்களோட செயல்களுக்கான நன்மையான பலன்கள்ல இறைவன் அருளக்கூடிய நாளா நீ திகழுது, அதுக்கு வந்து சுட்டி காட்டக்கூடிய காடா அது இருக்கு. இந்த ட்ரெஷர்ன்றது பொக்கிஷம், நமக்குள்ள ட்ரெஷர் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஆள் மனச இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் ட்ரெஷர். இது யார் பாதுகாத்து இருக்கா, இது யார் கட்டுப்பாடு வச்சிருக்கா, அஷ்டாரோத் என்ற தேவதைக்குள்ள கட்டுப்பாடு, இது ஒரு ஒரு எதிரியும் ஈஜிப்சியன் ஐசிஸ் சொல்லுவாங்க, இது எல்லா மாதிரி ஒரு ஒரு பேர்ல சுட்டி காட்டப்படுது, அதை விட்டுருவோம். சோ இந்த இப்ப இந்த குறியீடு எப்படி ஆக்டிவ் பண்ற நம்ம பார்த்தோம், இந்த தாந்திரிக முறைப்படி இந்த நம்ம நானே சொல்றேன், கருப்பு கலர் பிளாக் பென்டகல்ஸ், நீங்க ஒரு இதை ஒரு இதை ஓவியத்தை காட்டுறாரு, ஒரு படங்கள் மேப்பை காட்டுறாங்க, மேப்பை வச்சு ஒருத்தர் வந்து செதுக்கிறாரு. இதை என்ன குடிக்குது, கான்சியஸ் மைண்ட ஃபோக்கஸ் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலத்துகளுக்கு இதைத்தான் நம்ம சொல்லணும். இது தத்துவத்தை உணர்த்துது, எப்படி கான்சியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் பண்றது, இது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி போகணும். அதை நம்ம கோர்ஸ் வரப்ப நம்ம இப்போ இருக்கிற விஷயத்த அந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள் பார்க்க போறோம் என்பது விளக்குறோம் உங்களுக்கு. இது சப்கான்சியஸ் மைண்ட் சக்தி ஒருத்தர் வேணும், நம்ம குழு ஒரு ஆளுமை சக்தி, சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்க சக்தியோட இதை வெளிப்பாடை வெளியே கொண்டு வரணும், அது மூலம் காரியங்கள் நிவர்த்தி பண்ணணும். சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு அடிமையா வேலை செய்யணும் அப்படின்னா ரெகுலர் அந்த காடை பார்த்துட்டு வரணும், இந்த காடு தத்துவத்தை உணர்ந்து செஞ்சுட்டு வரணும், காடு என்ன தத்துவம் இருக்கும் அதை செய்யணும், சிம்பிள்ஸையும் பார்க்கணும். இந்த சிம்பிள்ஸ் நம்ம கண்ணுக்கு படாத நமக்கு சப்ளிமெண்ட் கமாண்ட்ஸ் சிம்பிள் சப்ளிமெண்ட் சிம்பிள்ஸ் இதுக்கு இவ்வளவு இருக்கு, இதை நம்ம சொல்லிட்டா போனா அது வேலை உங்களுக்கு சொப்பமா வேலை செய்யாது, உங்க காலேஜ் மட்டும் தெரியக்கூடாது. இதை நான் நீங்க பாத்துட்டே வந்து உங்க தாந்திரி சக்தியில் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க, இதுக்குள்ள உங்களுக்கு என்ன என்ன விதமான சப்ளிமெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதுல மிகப்பெரிய சக்தி இருக்கு, இலுமினேட் குறியீடு சொல்றாங்க எல்லாருமே, இதுக்குள்ளயுமே இருக்கு, இதை பத்தி அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. பட் உங்களுக்கு தெரியாம ரகசியமா பகிர்ந்து வச்சிருக்காங்க இதுல. ஏன் அப்படின்னா அந்த உங்களுக்குள்ள உள்ள பூத சக்திகள் வந்து வெளிப்பட்டு உங்க லைஃப்ல உள்ள அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்றத கான்சியஸ் மைண்ட் பைபாஸ் பண்ணிட்டு போகணும் இருக்காதான் இது, அது அப்படி வரும். அது ஏன் கான்சியஸ் பைபாஸ் பண்ணணும், கான்சியஸ் ஷீல்டிங் சைக்கிக் ஷீல்டிங்னா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து தாந்திரிக பயிற்சியில வருவோம். இப்போ இதை பாத்துங்க, சோ சப்கான்சியஸ் எப்படின்னா நீ கான்சியஸா பிரயத்தனங்கள், கான்சியஸ் பண்ண கான்சியஸ் பண்ண முயற்சிகள், உங்க வில் பவர் வந்து எக்ஸெப்ட் பண்ணது, நீங்க வந்து ஜபங்கள் செஞ்சது, நீங்க வந்து விழிப்புணர்வுல வந்து நீங்க எல்லா காரியங்களையும் முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணது, முயற்சி பண்ணி காரியத்துக்கு முயற்சி பண்ணி ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கான்சியஸா நீங்க கான்சியஸா பண்ணக்கூடிய முயற்சிகள் பயிற்சிகள் உங்க வெளிமனத்தால் போட கணக்குகள் அது அது அந்த ஆசைகள் எல்லாமே ஆழ்மனம் படித்து, அதாவது இந்த சிற்பி இருக்காரு இல்லையா, இந்த ஆழ்மனம் அதை படித்து அதை உள்ளுக்குள்ள வந்து அதை ஒரு இது அதை நீங்க சொன்ன விஷயங்களை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய தத்துவமா தான் இந்த இது இருக்கு. இவங்க வந்து இந்த இதை சொல்றாங்க, இவர் வந்து அதை சேர்க்கிறாரு, அது இதோட இதுக்கு மேலேயும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதுக்கு நம்ம இவர் ஏன் முடியும் அப்படி வெட்டப்பட்டிருக்கு, இந்த நிறங்கள் இவர் ஏன் மேலையில் நிற்கிறாரு, இது எல்லா இது இவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய இருக்கு. சில பேர் முக்கியத்துவம் இல்லாத கூட சொல்லுவாங்க, இவங்க தான் முக்கியம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்புறம் அது வந்து அவங்களோட எப்படி எந்த ஆங்கிள் தரோட பாக்குறாங்கன்னு அர்த்தம். இந்த தரோட்ல உள்ள இது ஒரு பக்கம் இது செஞ்சிச்சு, அப்ப இது பாத்துட்டீங்க, இதுக்குள்ள பல பூதாய தேவதைகள் அர்த்தம் இருக்கு, அதை மட்டும் சொல்ல கூட்டு தொழில லாபம் ஒரு உதாரணம் சொல்ல வரேன், முயற்சிகளுக்கு வெற்றி, புதையல் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் உழைப்பில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்கு,
அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு வேலையை சரியா செய்யறது அப்படின்றது பேட்ச் ஃபிளவர் காம்பினேஷன் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கற்கள் இதுல சம்பந்தம் இருக்கு. இதோட முக்கியம் என்ன அப்படின்னா, உங்க இந்த கரோட்டை வந்து இயக்கிக்கிட்டு சில பூதங்கள் இருக்காங்க, பல பூதங்கள் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு பூதம் தான் இந்த அஸ்தாரோத்துன்ற பூதம். அவர் குறியீடு தான் போட்டிருக்கேன். இவர் எப்படி ஏன் சட்டிகள் அடைச்சாங்க, சட்டினா என்ன, கிங் சாலமன் எப்படி இதெல்லாம் கொண்டு வந்தார், நிறைய கதையெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் போய் போகணும். இப்ப இவரை வச்சு நான் இந்த வருஷம் நான் நல்லா சம்பாதிச்சிருக்கேன், இறையருளால என் முயற்சினால என் மிஸ்ஸஸ் எனக்கு கொடுத்த ஊக்குவிப்பினால அவங்க ஹெல்ப் அவங்க உற்சாகம் பண்ணனால மிகப்பெரிய உற்சாகம் மூட்டினால நான் வந்து ஒரு இந்த வருஷம் வந்து நல்லபடியா எனக்கு இருந்துச்சு. புரியுதுங்களா இல்லையா? இந்த வருஷம் வந்து நல்லபடியா இருந்துச்சு. குறையில்லாத ஒரு நிறைய செலவு சாமி கொடுத்தாரு. அதுல ஒரு சிறு பங்கு எடுத்து ஒரு குதிர், இதுதான் வந்து இந்த பணத்தொம்பை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கிராமங்கள்லாம் இந்த நெல் சேர்த்து வைப்பாங்க, அது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ண நான் நேரத்தை படங்கள் காட்டினேன். இருந்தாலும் இதுல என்ன இருக்குன்ற இதுல வந்து நான் இதுல கிட்டத்தட்ட ஒரு 35 விஷயங்களுக்கு மேல போட்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ள இதுல நிறைய விஷயம் போட்டு வச்சிருக்கேன். தங்கம், வைரம், மாணிக்கம், புல்லுருவிகள், இது மாதிரி பண்ணி ஒரு இதுல வந்து என்னோட உழைப்பு சாமியோட அருள் இத போற்ற மாதிரி, இத வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து அவரை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி, என்னைய நானே அங்கீகரிச்சுக்கிற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒரு குடுவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது இல்ல அது மாதிரி இல்லாம அது இது ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும், தாந்திரிக முறைப்படி எக்ஸாம்பிள் செக்கோணத்தை வச்சு எப்படி இதை ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நேற்று நான் மாணவர் சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லி வழிபட்டு வந்து உங்க முயற்சியை வந்து நீங்க செஞ்சிட்டீங்க, அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. இந்த நாள்ல அந்த முயற்சியோட பலனை எப்படி அங்கீகரிப்பு கொடுத்து சாமிய வந்து நம்ம வந்து அவரோட அவரை வந்து போற்றி நம்மளே அங்கீகரிச்சு நம்மளே வந்து பாராட்டிக்கிட்டு மற்றவங்க பாராட்டி வாங்கிக்கிட்டு மேற்கொண்டு இந்த மாதிரி இதோட சக்திகள் நம்மளோட இந்த பணம் இந்த பணம் இதுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம உழைப்பால் வந்ததுன்ற வந்து நம்ம சுட்டி காட்டி அது சாமிக்கு அர்ப்பணிச்சு, இல்ல உங்களுக்கு ஆழ்மனதுக்கோ இல்ல எந்த பூதத்தை வணங்கணும் அந்த பூதத்துக்கு அர்ப்பணிச்சு மேலும் மேலும் அந்த பூ சக்தி உங்களுக்கு வெளிப்படணும். இது எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ட்ரெஷர் உங்களுக்குள்ள ட்ரெஷர் உங்களுக்கு பொக்கிஷன் வெளிப்பட்டிருக்கு சாமியின் அருளாலையும் நீங்க எல்லா பூதங்களாலையும் தேவை எப்படி வச்சுங்க. அதெல்லாம் வந்து கலாச்சார பேர்கள் தானே, உங்களுக்குள்ள ஒரு தாந்திரிக சக்தி வெளிப்பட்டு அது அதை வந்து அது மூலியமா நீங்க வந்து எல்லாமே செஞ்சு செயல்பட்டிருக்கீங்க. சோ இது எல்லாமே வந்து நேற்று நம்ம பாடங்களை பார்த்தது, அது இது ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்து படையில் போடணும். சோ டரோட்டை பண்ணிட்டு இது வந்து டெய்லி இப்ப மெழுகுவத்தி ஏற்றிட்டு ஒரு சின்ன ஏசி ஆஃபிடும், இதை வந்து ஒரு டெய்லி மெழுகுவத்தி ஏற்றி பச்சை நிறம் வந்து பணத்தை நிறம் எங்க சொல்லியிருக்கேன், உங்க ஆள் மனசுக்குள்ள கட்டளை அனுப்புறீங்க இந்த டரோட்டை பயன்படுத்தி. கொஞ்ச நேரம் அந்த பூத தேவ இந்த இதுக்குள்ள பூதாதி தேவதையோட சின்னத்தை வந்து நான் தாந்திரிக முறைப்படி நான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இந்த இந்த பதுமையின் ஆக்டிவ் பண்ணிருக்க பொம்மையை ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். இவர் கழுத்துல கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வாங்க, இவர் கழுத்துல வந்து இயற்கை அகேட் கல்ல வந்து சுக்கரனோட சின்ன இருக்கு பாருங்க. இயற்கையா வர்றது செயற்கை கிடையாது, இது இயற்கை முழுக்க முழுக்க சுக்கரன் சின்ன தெரியுதா, இதுல ஆம்பர் போட்டிருக்கேன், பணத்துக்கானது பணத்துக்கானது. இது எல்லாமே உழைப்பால நீங்க சேகரிச்சு கீழே வந்து ஒரு 500 நோட்டு தட்சிணா வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து எல்லா விதமான இதுவும் இந்த வருஷம் சம்பாதிச்சு அதுல சிறு நகைகள் சில ஆடம்பரமான பொருட்களும் சில விசேஷ மூலிகைகள் போட்டிருக்கேன். இது விசேஷமா வந்து நம்ம இதுல அக்ஷயத்தை தயாரிக்கிற மாதிரி இந்த தேவதைக்கு வந்து தேவ சக்தி வெளிப்படுத்துறதுக்காக ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பண்ணிட்டு இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய மெத்தட வந்து மாணவர்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். இது டெய்லி வந்து நீங்க பேஸ்புக் மாணவர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி வந்து நம்மளால சொன்ன மாதிரி உங்களோட அந்த ஃபெகுர் உணையை வந்து எப்படி சூரியன்ல இருந்து அந்த இது சக்தியை இது பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே போஸ்டிங் போட்டிருக்கேன். இல்ல அது மாதிரி இல்லாம உங்களோட நீங்க எப்படி இந்த வருஷம் வந்து கடந்து வந்தீங்க, இல்ல உங்களுக்கு நீங்க சரியா இந்த வருஷம் இல்ல அப்படின்னா யாரும் நல்லா வந்திருப்பாங்க அவங்க வந்து எப்படி அவங்களுக்குள்ள போய் பாருங்க, அவங்க எப்படி உணர்ந்தாங்கன்னு பாருங்க, பணத்தை எப்படி சம்பாதிச்சு தெரிஞ்சுங்க, அந்த பணம் கையில இருக்கிறப்ப அந்த உடம்பு எப்படி பாருங்க, இருந்துட்டு அந்த இதை தொட்டு நீங்க அப்படியே அரம்புனீங்க, இந்த ஃபுல் உங்க உடம்புல எமோஷன் பேஷன் அந்த வெறி அந்த சக்தி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க. அக்குபஞ்சர் பாயிண்ட் கைகள் இருக்கு, அது வழியா வந்து உங்க அக்குபஞ்ச பாயிண்ட் கையில இருக்கு, அதை அப்படியே தொட்டு இந்த சக்தி வந்து இந்த உங்க பதுமை மேலேயோ இல்ல அந்த இது இதுல என்னென்ன போடணும்ன்ற நான் சொல்லி தரேன் உங்களுக்கு வீடியோ அந்த இதுல லிஸ்ட் லிஸ்ட் கொடுத்துறேன். இது மாதிரி அடி பண்ணிக்கீங்க, யார்கிட்டையும் நீங்க வந்து போய் குடுவையோ வேற மாதிரி இதே வாங்கணும் அவசியம் இல்லை, நீங்களே தயாரிங்க. ஏன்னா உங்க எனர்ஜி தரப்படட்டும் எப்படி அது ஒரு ஒரு இதையும் ஒரு பொருளை உள்ள போடுறப்ப அந்த பொருளை போடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும், எப்படிலாம் பணம் வரணும், எந்த மாதிரி உழைக்க போறீங்க, அந்த சிந்தனை எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற உணர்வு கூட ஒரு ஒரு பொருளை உள்ள போடுங்க. இந்த மாதிரி கிடைக்காது உங்களுக்கு சின்ன அழகா மண் சட்டி வாங்கிக்கோங்க. ஏன்னா மண்ன்ற பூமி தத்துவம் பென்டக்கல்ஸ் இந்த இதுல காட்டுக்கு பிளாக் பென்டக்கல் நெகட்டிவ் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி
இந்த பிளாக் மேஜிக்கு, ஒயிட் மேஜிக்கு, கிரீன் மேஜிக்கு, பிங்க் மேஜிக்கு, எல்லோ மேஜிக் இந்த கட்டுக்கதைகள்லாம் பொண்ணு நுழையாதீங்க. இதெல்லாம் மக்கள் அச்சுறுத்த அச்சுறுத்தி வாங்க வழிதவரை செய்யற விஷயங்கள் தான். இது இதுனா என்ன அது நான் அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க. நீங்க உங்களை யாரும் தெரிஞ்சுங்க. தாந்திரிகம்ன்றது ஃபர்ஸ்ட் தன்னையார் தெரிஞ்சுக்கிறது, பிரபஞ்சம் தெரிஞ்சுக்கிறது, கடவுள் கடைசியா வைக்கும் அவ்வளவு. அதனாலதான் வந்து அது கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் நெகட்டிவா பாக்குறாங்க, அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி தன்னை அறிந்த தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் பிரபஞ்சம், நீங்க தான் கடவுள் கடைசி உணர்ந்துருவீங்க. அதனால வந்து இதை ஏத்தி இந்த மாதிரி மெழுகுவத்தில வச்சு நீங்க இந்த பச்சை நேரம் உங்களோட எப்படி உங்களோட ஃபுல் எண்ணங்களை மாணவர்களுக்கு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. பேஸ்புக் மாணவர்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பச்சை நிறம் வழியா உங்களோட ஆசைகள், உங்களோட எண்ணங்கள் எல்லாமே பிரபஞ்சம் ஃபுல்லா பச்சை நிறமா நிறைய மாதிரியும், அதுக்கு வாய்ப்புல பிரகாசமா அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு இதாகிற மாதிரி, இந்த அஸ்தாரத்துன்ற தெய்வத்தோட அருளாலும் கிடைக்கிற மாதிரியும் பண்ணிக்கிங்க. இல்ல அது பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி குடுவியை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதை மெழுகுவத்தி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி இந்த தலோட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு தினந்தோறும் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலோட்ட பாருங்க. அஸ்தாரோத் எப்படி அஸ்தாரோத்ன்ற தேவதைய பேரை சொல்லி எனக்கு சகல விதமான பொருள் சேர்க்கையும் எனக்கு லைஃபுக்கு தேவையான செல்வங்களையும் கொடுங்க, எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த சின்னத்தை பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, கான்சியத்தை பாருங்க, நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க. ஒரு காட்டுற மாதிரி இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, ஒரு செதுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எங்களை சின்ன உங்களுக்கு அனுப்புறேன் இல்லையா, அந்த சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்தை உள்வாங்க, உள்வாங்கி பட்டையை படுத்துவாங்க. அந்த சின்னத்தை ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு அந்த சின்னத்தோட எனர்ஜி அந்த சின்னத்தை பாக்குறப்ப உன் கோரிக்கையை சொல்லிட்டே வாங்க. அந்த கோரிக்கையை சொல்லி கிளியரா சொல்லுங்க. நான் ஏற்கனவே எப்படி எப்படி சின்னங்களை பாக்குறது எப்படி அதை உணர்ந்து நிறைய பாத்துறேன், டைம் ஆயிடுச்சு நமக்கு. அதனால என்ன பண்ணுங்க, அது எப்படி பாக்குற பழைய பதிவுகளை பாருங்க. அந்த சின்னத்தை பார்த்து டெய்லி பாருங்க. இந்த காவட பூதம் யாருன்னா அஸ்தாரோத்து. இந்த காவட தத்துவம் என்ன அப்படின்னா உங்க ஆழ்மனத்தை தாந்திரி சக்தியை வெளிப்படணும் அப்படின்னா காவடர்ல பாத்துருவாங்க. இந்த காடு 3 of Pentacles என்ற வந்து சாதாரண எடுத்துக்காதீங்க, அனைத்து விதமான தாந்திரி சக்திகளையும் கொடுக்கக்கூடிய காடா எடுத்துக்கிறது. இந்த காடை பார்க்க பார்க்க உங்க ஆழ்மன சக்தி இது ஆழ்மன சக்தியை வெளிப்பட்டு அதுல வந்து அந்த குறியீடு மூலியமாக பணத்துக்கான விஷயங்கள், பொருளாதாரத்துக்கு விஷயங்கள், வாழ்வு ஏற்றுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறது சந்தேகம் கிடையாது. இதுல இதை ஃபர்ஸ்ட் இந்த காடை பார்க்கணும், காடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய அஸ்தாரோத் அப்படின்ற தேவதையை பார்க்கணும். இல்ல இதுல இன்னொரு தாந்திரிக ரகசியம் இருக்கு. இந்த காடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி அந்த அஸ்தோராத் அப்படின்ற தேவதையை வந்து அந்த சின்னத்தை வந்து ஃபுல்லா நீங்க மனசுல வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடிக்கு பின்னாடி வச்சுட்டு அந்த கண்ணாடியை வந்து கண்ணாடி மெழுகுத்தி பச்சை பச்சை நிறம் மெழுகுத்தி ஏத்திக்கிட்டு அந்த கண்ணாடியில அந்த கரெக்டா காடு பின்னாடி தெரியாது உங்களுக்கு, அந்த கண்ணாடியில அந்த தேவதையோட உருவத்தை அந்த இந்த வெளிச்சத்துல வந்து அந்த தேவதை சின்னத்தை பார்த்து அதுக்கு நடுவுல உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அடுத்த வருஷம் வந்து என்ன நடக்கணும், அடுத்த வருஷம் உள்ள அதாவது அடுத்த வருஷம் என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்க வந்து அந்த இடத்துல வந்து கண்ணால பாருங்க, ரிசல்ட் மட்டும் பாருங்க. நீங்க நிறைய பணம் வச்சிருக்க மாதிரியும் நிறைய செல்வங்கள் சேர்ந்துற மாதிரியும் திருப்பி அடுத்த வருஷம் இதே மாதிரி நன்றி தெரிவிக்கிற மாதிரி பாருங்க. இது இன்னொரு விஷயமும் இருக்கு, ஏன் இந்த குடுவை ஒரு இது எல்லாமே தத்துவங்கள், இது எல்லாமே வந்து சிம்பிள்ஸ் சப்கான்சியஸ் மைண்ட வந்து ஆக்டிவ் பண்றதுக்கு சிம்பிள்ஸ் வேலை செய்யலாம், சிம்பிள்ஸ் பேசலாம், அதே மாதிரி சிம்பிள்ஸ் வரையலாம். சிம்பிள்ஸ் வந்து வரைவு வரைஞ்சா மட்டும் சிம்பிள்ஸ் கிடையாது, நீ பண்ற செய்கையுமே சிம்பிள்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த குடுவை, இந்த தொம்பை, இல்ல ஒரு சின்ன சட்டி, இது எல்லாமே அதுக்குள்ள இருட்டா இருக்கும். அதுக்குள்ள நீங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச வெற்றிய ஒரு சிம்பிள்ஸா உங்க ஆழ்மனத்துக்கு தெரிவி நன்றி தெரிவிக்கிறீங்க. இந்த குடுவன்றது ஒரு ஆழ்மனம், அந்த ஆழ்மனத்துக்குள்ள உங்களை நீங்க சேகரிச்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கே பரிசாட்டுறீங்க, அங்கீகரிக்கிறீங்க. அப்படின்னா வேற ஒன்று கிடையாது, இது வந்து தெய்வங்களை மகிழ்விக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு உள்ள பூதங்கள்ல உங்களுக்கு உள்ள தெய்வங்களை உங்களோட தேவதைகளை வந்து நீங்களே வந்து மேலும் மேலும் நீங்க எவால்வ் ஆகிறதுக்கு மேலும் மேலும் பெரிய லெவலில் நீ சாதிக்கிறதுக்கு சாதனைகள் செய்யறதுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்து உங்களுக்குள்ள உள்ள பூதங்களை வெளியே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுக்குற அங்கீகாரம் தான் இதெல்லாம், வேற ஒன்றும் கிடையாது, எல்லாமே சிம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த தேவையற்ற வாதங்கள் விவாதங்கள் தேவையற்ற தெரிதல் புரிதல்லாம் விட்டுட்டு எது நல்லதுன்று உங்களுக்கு கிளியரா தெரியும், யாரும் சொல்லி தர தேவையில்ல, எது கெட்டதுன்று எல்லாருக்குமே தெரியும். அந்த சூழல்ல உங்களுக்கு என்ன மாதிரி வல்லமை பிரபஞ்சம் கொடுக்குதோ அந்த வல்லமையை வந்து ஏற்றுட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம். சோ பச்சை நிறம் ஏத்துங்க, நம்ம என்ன சொல்ல மாதிரி ரெண்டு விதம் பண்ணிக்கலாம். ஒண்ணு இந்த தரோட பார்த்துட்டே வருது, தரோட வந்து வேற மாதிரி மத்தவங்க அர்த்தம் தெரியாது, நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன், தரோட பார்த்து நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன், அது உதாரணம் சொல்றேன், நான் வெற்றி அடைஞ்சேன், மாணவர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது மாணவர் விச்சிக்கிற மாணவர்கள் இதை வந்து எப்படி சக்கோன பிரயோக முறை வழியா அந்த மனைவிக்கு நேக்க பண்ணீங்க இல்லையா, அந்த மனைவிக்கு நேக்க பண்ணி எப்படி நீங்க அதை வந்து நீங்க ஆக்டிவ் பண்ணீங்க அது மாதிரி ஆக்டிவ் பண்ணி பொம்மையை அதையும் குண்டலி சக்தியை கொண்டு வந்து நீங்க சிம்பிளா பண்ணக்கூடாது, நீ கிராண்டா பண்ணணும். இது பேஸ்புக் மாணவர்கள் சிம்பிளா இருக்கிறதுக்காக இது ஒரு இன்னர் சைல்டு, நீங்க வந்து உங்க சாதனைக்கு வந்து பரிசாற்ற மாதிரி ஒரு குழந்தை ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எப்படி சொல்றது, எப்படி வந்து காமச்சினால கணவன் மனைவி கூடிய குழந்தை பிறக்குதோ அது மாதிரி
உங்க காமயச்சை கடந்த பரிசு ஒரு மேஜிக்கல் சைல்டு தான் இது. அது காட்டுற ஒரு பொக்கிஷன் கிடைச்சிருக்கு, அதை பாதுகாக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே. இதுவுமே சாதாரண பச்சை ரம்ய அக்னி அக்னி வச்சு வரணும் நிறைய இருக்கு. அதெல்லாம் போய் வரவேணா. டெய்லி இந்த உங்களோட பரிசை நீங்களே அங்கீகாரம் பண்ணி நீங்க அதை போற்றி வணங்கி மேற்கொண்டு இந்த சக்தி இதுக்குள்ள உள்ளது உங்க சக்தி, நீங்க சம்பாரிச்சது, நீங்க வந்து உங்களோட இதை யுக்திகளை பயணிக்க அந்த சக்தியை வந்து மேலும் மேலும் பிரபஞ்சத்துக்கு அந்த செய்தி அனுப்பிச்சு மேலும் மேலும் காந்த சக்தினால பிரபஞ்சம் திருப்பி உங்களுக்கு வரலதான் பண்றீங்க. நம்ம விஜய்கா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாந்திரிக போறப்படி எப்படி இந்த இதை வந்து நீ கம்யூனிகேட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அக்னியோட அதை கம்யூனிகேட் பண்ணுங்க. டரோட் எப்படி நீங்க வந்து பவர் சான்ஸ் மூலியமாவோ இல்ல மற்ற இது மூலியமாவோ எந்த உச்சாரண மூலம் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்க அதை நீங்க கையாளுங்க, மறந்துடாதீங்க. அதை நீ கையாண்டா பெஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அந்த காஸ்டிக் ஸ்பியர் எல்பிஆர்பி கபாலிஸ்டிக் கிராஸ் அதுக்கப்புறம் லுக்ஸ் ரைட் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். நான் அதே மாதிரி நீங்க கண்ணாடி பண்ணி சப்போஸ் இதெல்லாம் பண்ண முடியாது, இது பெரிய ஃப்ரேம் மாட்டி வீட்டில் அதாவது பாக்குற பெரிய ஃப்ரேம் மாட்டி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பக்கத்தே ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வந்து இந்த அஸ்தாரோட இந்த தேவதையோட இதை ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு அந்த அஸ்தார தேவதையோட இதை முன்னாடி மரபா பண்ணிடுங்க. இதை பெரிய ஆச்சரியம் ஒன்று என்ன தெரியுங்களா, நீங்க தேவதையை மறந்துட்டா கூட டெய்லி வேலை டெய்லி அந்த இதை ஏற்றி நீங்க தேவதையை மரப்பட முடியல எனக்கு வந்து அந்த எந்த பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த நரகத்தின் எப்படி சொல்ற பொக்கிஷங்க வைத்திருப்பவர் ட்ரெஷரர் ட்ரெஷரர் அந்த ட்ரெஷரோட இது அவங்க ட்ரெஷரர் தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல, கருவூலம். அந்த கருவூலத்துல ட்ரெஷரர் பேர் என்ன, ட்ரெஷரர். ட்ரெஷரர் வந்து ட்ரெஷரர் தமிழ் எப்படி என்ன சொல்லுவீங்க தெரியாது. அந்த ட்ரெஷரரோட இத எனர்ஜி அவங்களோட அருளை பெறதுக்கு அவங்க வச்சு ட்ரெஷர்ன்ற இன்னொரு விஷயம் இருக்கு, புதையல் பாதுகாக்கப்படுறது மறைத்து வைக்கப்படுறது. அதுல இன்னொரு பெரிய தாந்திரிக ரகசியம் இருக்கு, உங்களுக்குள்ள உள்ள ட்ரெஷர். நீங்க யார், நீங்க எப்படி வேலை செஞ்சா உங்களுக்கு அந்த புறத்துல வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாகியம் கிடைக்கும்ன்றதையும் அவங்க உணர்த்துவாங்க, அஸ்தாரத்தை உணர்த்துவாங்க. அந்த ட்ரெஷர் ட்ரெஷர் கீப்பர் ஆஃப் தி ஹெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தாரத்தை அப்படின்றவங்க உங்களுக்குள்ள உள்ள பொக்கிஷங்களை வெளியே கொடுக்கக்கூடிய எல்லா பொக்கிஷமாக வச்சிருக்காங்க, எல்லா தாந்திரிக இருப்பிடமா அங்க இருக்கு. உங்களுக்குள்ள ட்ரெஷர் நீங்க வந்து உங்களுக்குள்ள பொக்கிஷன் அனைத்துமே அவங்க வச்சிருக்காங்க. சோ இது ஆர்மண சக்தியில் வெளியே தூண்டலாம் பிடிக்கும். ரெண்டு மணி சொன்ன மாதிரி பதினைக்கில இந்த தொம்பைக்கு எப்படி இதை வச்சிருக்காங்க, இதை போக்கி அது மாதிரி அவங்களும் வந்து எல்லா நம்மளோட இதை எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க அவங்களை வேண்டப்ப அவங்க சக்தி அவங்க வந்து அவங்க அருளால அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இதை அதுக்குள்ள பொக்கிஷன் வெளிப்பட்டு நீங்க இந்த கார பார்த்ததுக்கான நன்மை நீ கண்டிப்பா அடையாம போக மாட்டீங்கன்ற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சோ இது ரெண்டு விதமா இன்டர் பண்ணும். எல்லா சிம்பிள்ஸுமே பிசிக்கல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து இன்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா கார்டுலயும் மிக இது வந்து நீங்க சொன்ன கார்டு சொன்னதெல்லாம் சின்ன விஷயம், இது பெருசா எடுத்துக்காதீங்க. இதுல இன்னும் நிறைய பொக்கிஷன் இருந்தது, கார்ல வந்து சொல்லிட்டே போலாம், மணிக்கிறமே பேசுற கார்டை பத்தி ஓகேங்களா. சோ இந்த ஒரு ஒரு டரோட் கார்டுமே மிகப்பெரிய ஆச்சரியமான ரகசியங்கள். இதை பார்க்க இந்த யோசிச்சு பாருங்க, இந்த கார்டை பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்க தாந்திரிகள் ஆயிருவீங்க. நம்ப முடியாது அவங்களால பண்ணலாம், டெஃபண்ட் பண்ணலாம். இந்த ஒரு கார்டு பார்த்துட்டு வந்தா போதும், சப்கான்ஷியஸ் பவர்ஸ் எல்லாமே டேப் போயிடும், நீங்க நினைக்கிற எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கார்டில் கொடுத்துருக்கூட வெளிப்படையான ஓவியங்கள் வந்து கான்சியஸா உங்க மைண்ட கான்சியஸ் மைண்ட் வந்து போக்கஸ் பண்றதா கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிற சில குறியீடுகள் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் இது பண்றதா கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத சப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட வந்து இந்த கான்சியஸ் மைண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்றதா கொடுத்துருக்காங்க அப்படின்ற கட்டுமான அமைப்புகள் வந்து இந்த டரோட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் கான்சியஸ் சொல்லக்கூடிய தேவதாதிகளோட சக்திகளையும் இந்த டரோட்ட இயக்கிக்கிட்டு இருக்கின்றத குறியீடுகளாகவும் தேவதைகள் பூதங்கள் கடவுள்களாக இதை வந்து சித்தரிச்சு நம்ம அதுக்கு பொக்கிஷம் அடைச்சிருக்காங்க. சில உருவங்கள் இதுல வெளிப்படையா கொடுத்துருக்காங்க, சில உருவங்கள் குறியீடுகள் கொடுக்காமலே ரகசியமா இயக்கக்கூடிய தெய்வங்களோட தன்மைகள் இந்த பூதங்கள் ஏங்க எப்படி ஏங்குவாங்க அந்த ஓவியமா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களுக்குள்ள பூதாதி தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சிம்பிள்ஸ் நீங்க டேப் பண்றப்ப மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது மாணவர்களே. அதை பண்ணி பாருங்க, இந்த நாள்ல இருந்து முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க, அதுக்கான பலன்களை அடுத்த வருடம் இதே நாள் நம்ம அனுபவிப்போம். நன்றி மாணவர்களே. இந்த அஸ்தாரோத் தேவதையோட குறியீட வந்து தனியா உங்க பேஸ்புக்ல போடுறேன், பாருங்க, பாஸ் சந்தேகம் கேளுங்க. டெய்லி இரவு நேரத்தை பண்ணுங்க. அந்த கண்ணாடி கண்ணாடி பாக்குறீங்க இல்லையா, இந்த கண்ணாடி பாக்குறப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ இப்ப சப்போஸ் கண்ணாடியில வந்து அந்த குழியையும் பாக்குறீங்க, அந்த ரிசல்ட்டையும் பாக்குறீங்க, இல்ல குழியை பார்க்க முடியாது கூட அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒட்டிருக்கீங்க சின்னத கண்ணாடி ரிசல்ட் பாத்துட்டே வாங்க. மெழுகுத்தி பச்சை மெழுகுத்தீங்க, மெழுகுத்தி ஒளியில மட்டும் அந்த ரிசல்ட் பாத்துட்டே வாங்க. இந்த அஸ்தாரோ தேவதை அந்த அந்த பொக்கிஷத்தை எடுத்து உங்களுக்கு எல்லாம் வழங்குவாங்க. என்ன கேட்டீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. டரோட் வந்து இப்படிதான் ஆய்வு பண்ணும். டரோட் பத்தி மகத்துவம் என்ன நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, வரும் பாடங்கள் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். நன்றி மாவட்டம், நன்றி மாவட்டம், திருச்சி.